வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது மதுரை காண்டத்தின் இரண்டாம் பகுதி. கோவலன் கொலையுண்ட செய்தியை கேட்டு ஒளி பொருந்திய சந்திரன் கீழே விழுவது போல் கூந்தல் கலைந்து விழுந்த கண்ணகியின் கண்கள் அக்கினி குழம்பு போல் சிவந்து கண்ணீர் மல்கியது. உடம்பெல்லாம் கோபத்தில் சூடாக கதறி கதறி அழுதாள் கண்ணகி. என் கணவன் இறந்து விட்டான். உலகில் வாழும் கணவனை இழந்த ஏனைய பெண்களைப் போல் விதவை கோலம் பூணாமல் உடன்கட்டை ஏறாமல் நிச்சயம் இதற்கு நீதி கேட்பேன். செங்கோல் ஆட்சி தவறி கொடுங்கோல் ஆட்சி செய்யும் பாண்டிய மன்னனை நீதி கேட்டு வெற்றி கொள்ளாமல் விடமாட்டேன் என்றவாறு வீட்டிலிருந்து கையில் ஒரு சிலம்பை ஏந்தியவாறு வெளியே வந்த கண்ணகி சூரியனை அண்ணாந்து பார்த்தபடி, கதிர்களை பரப்பி வெப்பத்தை பரவ விடும் சூரியனே, இந்த உலகில் என்ன நடக்கின்றது என்று உனக்கு தெரியும். கல்வனா என் கணவனா, என் கணவன் கல்வனா என ஆக்ரோஷமாக கேட்க, உன்னுடைய கணவன் கல்வன் அல்லன் பெண்ணே, இந்த மதுரை மாநகரம் தீப்பற்றி எரியப் போகின்றது. ஊழ்வினையால் உன் கணவனுக்கு ஏற்பட்ட தீவினை போல் இந்த ஊருக்கும் ஒரு தீவினை ஏற்படப் போகின்றது என ஒரு அசரீதி கேட்டது. அரசன் தவறு செய்தால் மக்கள் அதை தட்டி கேட்க வேண்டும். இங்கு வாழும் எல்லோரும் நான் சொல்வதை கேளுங்கள். யாரும் படாத துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என் கணவன் கல்வன் அல்ல, இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலை. என் கணவன் திருடன் அல்ல என்பதை என் கணவன் வாயால் சொல்ல கேட்பேன். நிச்சயம் இது நடக்கும். சொன்னபின் அவனில் எந்த தவறும் இல்லை என்பதை இந்த ஊர் அறியும். திருட்டு பழியோடு அவனை நான் சாக விடமாட்டேன். அவனை சந்தித்து இந்த உண்மையை வர வைப்பேன். இந்த உண்மையை கண்டறிந்து உங்கள் எல்லோருக்கும் தெரிய வைப்பேன். உண்மை தெரியும் போது இந்த ஊரை சர்வநாசமாக்குவேன் என கண்ணீரும் கம்பளையுமாக சத்தமிட்டு கண்ணகி ஊர் மக்களிடம் சொல்லிக்கொண்டே நடந்தாள். கண்ணகியின் இந்த நிலையை பார்த்து சிலர் ஐயோ பாவம் இந்த பெண் என பரிதாபப்படுகின்றனர். சிலர் ஐயையோ என்ன நடக்கப் போகுதோ தெரியவில்லை என அங்கலாய்க்கின்றனர். இன்னும் சிலர் கடவுள் இந்த துன்பத்தை கொடுப்பதற்கு ஏதோ காரணம் இருக்கு என்கிறார்கள். வேறு சிலர் பாண்டிய மன்னனின் வளையாத செங்கோல் வளைந்து விட்டதே, எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வெண்கொற்ற குடை வெப்பமாகி விட்டதே, தென்னவன் பாண்டிய நெடுஞ்செழியனின் சிறப்பான ஆட்சி இப்படி சீரழிந்து விட்டதே என தங்களுக்குள் கதைத்து கொள்கின்றனர். ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இதற்கு முன் பார்த்ததில்லையே, தெய்வம் இறங்கி நேரில் வந்ததா என்று அதிசயிக்கின்றனர். இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட துன்பம் வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்று கூறுகின்றனர். இவ்வாறு அனுதாப அலைகளால் சூழப்பட்ட கண்ணகி கோவலன் இறந்து கிடந்த கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றாள். அங்கு கொலையுண்டு கிடந்த கோவலனின் உடலை கண்ட கண்ணகி ஓடோடி சென்று அவன் அருகில் விழுந்து கதறி கதறி அழுதாள். சூரியனே தனது கதிர்களை சுருக்கி மாலை நேரம் ஊரெங்கும் இருள்கவத் தொடங்கியது. கண்ணகியின் அழுகுரல் ஊரெங்கும் சத்தமாக ஒலித்தது. காலையில் கட்டியணைத்து முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்த கணவனின் இரத்தம் தோய்ந்த மார்பை தனது மார்போடு அணைத்தவாறு, வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்து வாசனை திரவியங்களை பூசி மகிழ்ந்த இந்த அழகான மார்பு புழுதி படிந்த நிலத்தில் இரத்தம் தோய்ந்தவாறு கிடக்கின்றதே என கூறியவாறு தேம்பி தேம்பி அழுதாள். அவளின் இந்த பரிதாப நிலையை கண்டு கூடி நின்ற மக்களும் கண்கலங்கினர். காலையில் அவளை விட்டு பிரியும் போது கண்ணகியுடன் நெருங்கிய உறவுகள் யாரும் இல்லையே என்ற வேதனையுடன் கோவலன் புறப்பட்டான். அந்த வேதனை இங்கே நிஜமாகின்றது. காலையில் உனது குடுமியில் உள்ள பூவை கிள்ளி எடுத்து எனது கூந்தலில் சூட்டினாயே, மாலையில் ஐயோ இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றாயே, என்ன கொடுமை! ஐயோ தாங்க முடியவில்லையே, இதெல்லாம் ஏன் நடக்கின்றது? சென்ற புறவியில் செய்த பலனையெல்லாம் இந்த புறவியில் அனுபவிக்கின்றோமா? ஐயோ கணவனே, உன் வாயை திறந்து எனக்கு நல்ல பதில் சொல்ல மாட்டாயா? எமக்கு ஏன் இந்த துயர நிலை என்று உருகி உருகி அழுதாள். திடீரென கோவலன் கண் திறந்து, கண்ணகி நீ எவ்வளவு அழகானவள்,
உன் முகம் முப்படி வாடியிருக்கின்றதே என அவளின் கண்ணீரை துடைத்தபடி, நீ எங்கேயே இரு, நான் செல்கின்றேன் என்றவாறு வானவர்களோடு மேலே செல்கின்றான். கணவனோடு அன்பாக வாழும் பத்தினி பெண்கள் இந்த ஊரில் இருக்கின்றார்களா? அப்படி இருக்கும்போது எனது கணவனை மட்டும் இப்படி கொலை செய்து விட்டார்களே! பெண்களே, பெண்களே, மதுரை மாநகர பெண்களே, நான் கதறுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? நான் என் கணவனை இழந்து துடிப்பது உங்களுக்கு தெரியவில்லையா? எனக்கு ஆறுதல் சொல்ல எவரும் இல்லையே! கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம் கொண்ட சான்றோர்களே! அநீதி நடந்தால் தட்டி கேட்பவர்கள் சான்றோர்கள். அநாதை குழந்தையை எடுத்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்கும் சான்றோர்களே யாராவது இருக்கின்றீர்களா? தவறான நீதி இழைத்த இந்த மதுரை மாநகரில் தெய்வம் என்ற ஒன்று உண்டா? ஆலயங்களை அமைத்து வணங்குகின்றீர்களே, அங்கு இருப்பது தெய்வங்களா அல்லது வெறும் விக்கிரகங்களா? திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பார்கள், அந்த தெய்வம் கூட எனக்கு துணை இல்லையே! இந்த மாலை நேரத்தில் அயலூரில் கணவனை பறிகொடுத்து விட்டு தன்னந்தனியாக நிற்கின்றேனே, எனக்கு யாருமே ஆதரவில்லையா என அழுதவாறு தன்னை சுதாகரித்து கொண்டு எழுந்து புகாரில் தான் கண்ட கனவெல்லாம் நனவாக போகின்றதே என எண்ணியவாறு ஒரு கையில் சிலம்பை வைத்து கொண்டு, பாண்டிய நெடுஞ்செழியா, உன்னை நீதி கேட்காமல் நான் விடமாட்டேன். நீதி கேட்டு அது கிடைத்தவின் தான் என் கணவனை சென்றடைவேன். இது சபதம் என்று அறை கூவி புரட்சி பெண்ணாக அரண்மனையை நோக்கி நடந்தாள் கண்ணகி. மதுரை காண்டத்தின் மூன்றாம் பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.